வரமத்துல்லா. அஜ்வா பேருச்சம்பளம் தொடர்பாக ஒரு ஹதீஸு நம்பகமான அறிவிப்பாளர் தொடரில் அறிவிக்கப்படுது. ஆனால் அது அறிவுக்கு முரண்பாடாக இருக்குது, நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அதை தௌஹீத் ஜமாத்திலேருந்து மறுக்கிறீங்க. இதே கருத்தில் அமைஞ்ச இன்னொரு ஹதீஸு, ஒரு சஹாபாக்கள் குழு வந்து பக்கத்து ஊருக்கு பயணமாக போவாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தரை ஒரு விசேஷம் வந்து கடிச்சிடும். அப்போ அந்த சஹாபி ஒருத்தர் என்ன செய்வார்னா அல்ஹம்து சூரா ஓதி அந்த இடத்துல தடவுவார், அவருக்கு சிஃபா கிடைக்கும். இதை எப்படி குரானுக்கு முரண் இல்லாமல் விளங்குறீங்க? இது இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமா? இதே விளக்கத்தை அஜ்வா ஹதீஸும் கொடுத்து அதை நியாயப்படுத்த முடியாதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஜ்வா பேர்ச்சம்பளம் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அது என்ன ஹதீஸ்னு கேட்டால், யார் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அஜ்வா ரக பேர்ச்சம்பளம் ஒரு 7 பேர்ச்சம்பளங்களை தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு கொண்டு வருவாரே, ஆனால் இந்த விசஜந்தும் அவரை தீண்டினால் அவருக்கு அதை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, எந்த சூனியமும் அவரை ஒன்றும் செய்யாது, இப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்போ இது வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி தான். இந்த அறிவிப்பாளருடைய வரிசையை பார்த்தா அது ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது இதை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால், இது குரானுக்கு முரண் அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம். இப்படி மறுக்கும்போது இந்த செய்தியை மட்டும் மறுக்கலை, இன்னும் சில செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம். குரானுக்கு முரணாக இருந்தால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது இது வந்து ஹதீசு கலையிலே உள்ள ஒரு விதி, நம்மளை புதுசாகலாம் சொல்லலை, ஆனால் அந்த விதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பேசாமல் ஏதாவது ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு என்னத்தையாவது ஒரு பதிலை சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த செய்திக்கு முட்டு கொடுக்குறாங்க. இந்த அஜ்வா பேரிச்சம்பளத்துக்கு முட்டு கொடுப்பதற்காக வேண்டி எதை கொண்டு வர்றாங்க, ஃபாத்தியா சூராவை ரசூல்லா காலத்தில் வந்து நோய் நொடிகளுக்காக ஓதி பார்க்கறதுல செஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஓதி பார்த்து ஒரு தேல் கடிச்சிருக்கும் பொழுது அதுக்கு வந்து ஓதி பார்த்துருக்குறாங்களே, அப்போ அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய்ன்னு சொல்லி சொல்லுவீங்களா, குரானுக்கு முரணு சொல்லி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அஜ்வா பேரிச்சம்பளமும் அந்த ஹதீஸும் ஒன்றா? அஜ்வா பேரிச்சம்பளம் என்பது அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் கிடையாது. இந்த ஃபாத்தியா சூரா ஊரில் இருக்கிற ஃபாத்தியா சூரா என்பது ஒரு துவா தானே, குரானில் உள்ள ஒரு சூறாவை கொண்டு நம்ம அல்லாட்டை பாதுகாப்பு தேடுற ஒரு நோய் நொடிக்காக பாதுகாப்பு தேடுவது, அல்ல அல்லாட்டை துவா செய்வது, அல்லாஹ் இதை சரி செய்வான் என்று நம்புறது, இது வந்து அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதில் வந்து அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கான்னு அப்படி கேட்குற அளவுக்கு கொண்டு செய்கிறாங்க, அந்த மாதிரி வர்றாங்க. அஜ்வா பேரிச்சம்பளத்தை நியாயப்படுத்துறக்கா வேண்டி, அப்போ ஃபாத்தியா சூறாவுக்கு சக்தி இருக்கா, துவா கேட்குறீங்களா அதுக்கு ஆற்றல் இருக்கா, இப்படி வர்றாங்க பாருங்கள். அஜ்வா பேரிச்சம்பளம் என்பது நம்ம கண் முன்னாடி உள்ள ஒரு பொருள், இந்த பொருளுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒரு கத்திரிக்காய் இருக்கிறது, ஒரு கத்திரிக்காய் காட்டு உரா என்ன செய்கிறாரு, கத்திரிக்காய்க்கு பகுத்தறிவு இருக்கிறது, இந்த தக்காளி பேசும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை நிரூபிக்க சொல்லி சொல்லுவோம், நிரூபிங்கப்பா அப்படிங்கிறோம். அப்போ அதிசய பிராணி பேசும்னு குரானில் இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் இது ஒன்றா? தக்காளியை வந்து பேசும்னு சொல்கிறதுக்கு அதிசய பிராணி பேசும்னு சொல்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது? அந்த மாதிரி ஃபாத்தியா சூரா என்பது அது நம்முடைய நம்பிக்கையை சார்ந்தது. ஃபாத்தியா சூரா ஓதி எத்தனை பேருக்கு நோய் குணமாக இருக்க நம்ம காட்ட முடியுமே, எத்தனை பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, காட்டுலாம் போக மாட்டாங்க, அல்லாட்டு துவா செய்வாங்க சரியாக போயிடும், அந்த மாதிரி ஆளுகள் நம்ம காட்ட முடியும். அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து அஜ்வா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு ஒரே ஒரு ஆள் அவர் வந்து விஷத்தை குடித்து உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு காட்டுங்க. சூரத்து பாத்தியா ஓதி நாங்கள் எத்தனையும் காய்ச்சல் வரும்போது தலைவலி வரும்போது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கிறது, அல்லாட்டை நம்ம குரானுடைய வசனங்களை ஓதி துவா செய்வோம், அல்லாட்டை வந்து என்ன செய்வோம், குரான் வசனங்கள் இல்லாமலும் துவா செய்வோம், அந்த துவாவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது, அல்லாட்டை ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறோம், அதனால் நோய் குணமாகும் என்பது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, சூரத்து பாத்தியாக்கு சக்தி இருக்கானே கூடாது, அது நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். கேமத்தை நம்புறீங்களா அது அறிவுக்கு சரியாக வருதா அப்படி கேட்கக்கூடாது, மலக்கை நம்புறீங்களா அது அறிவுக்கு சரியாக வருதா, அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது ஒரு பொருளுக்கு இல்லாத சக்தியை இருப்பதா சொன்னால் எப்படி நம்புறது? இப்ராஹிம் நபி கேட்டாங்கல்ல, ஒரு சிலைக்கு சக்தி இருக்குன்னு நம்பினார்கள், இது எப்படிப்பா பேசு, இது எப்படி ஆன்சர் பண்ணு இப்படின்னு அதை உடச்சி நிரூபிச்சாங்களா இல்லையா, கேட்டுப்பார், கூப்பிட்டு அதுகிட்ட பதிலை கேளு இப்படி சொல்றாங்களே. அப்போ ஒரு பொருளுக்கு இல்லாத சக்தியை இருப்பதா சொல்லும் பொழுது அதை கேட்கறது தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம், அஜ்வா பேரிச்சம்பளம் சாப்பிட்டா விஷம் முடியாதுன்னு ரசூலா சொன்னாங்கன்ட்டு ஒரு செய்தி இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஸ்தக்கும் மினல்லாய் கீழா, அல்லாஹ்வை போல் உண்மை பேசக்கூடியவன் யார் அப்படிங்கிறான். இந்த செய்தி பொய்யா இருக்கு.
இது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணணும், இதுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை கிடையாது. எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அஜ்வா பேரிச்சம்பளத்துக்கு அப்படி ஒரு சக்தி கிடையாது. சக்தி இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை சொல்றீங்க, ரசூல் சொன்னதை உண்மையில இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் நம்பினால் என்ன பண்ணணும், அஜ்வா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும். நாங்கள் சூரத்தில் பாத்திய ஓதி உடம்பு சரியாச்சுன்னு காட்டுறோம், அந்த சவாலுக்கு நாங்கள் தயார். அந்த மாதிரி அஜ்வா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு எங்களை விசச்சந்து வந்து தீண்டிருச்சு, எங்களை ஒன்றுமே செய்யாதது அப்படின்னு காட்ட முடியுமா, நிரூபிக்க முடியுமா? அவருக்கு நிரூபணம் ஆயிருக்குத, அவர் சூரத்தை பார்த்தே ஓதி பார்த்தாங்களே, ஒரு ஆளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருக்குத, தேல் கடிச்சு சரியாக இருக்குத, அல்லாவுடைய வல்லமையில் ஆற்றலில் சரியாகிறது, அல்லாவுடைய ஆற்றல் ஒரு பேரிச்சம்பளத்துக்கு இருக்குது அப்படி நம்புறது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? பேரிச்சம்பளத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நிரூபித்து காட்டுங்க, இஸ்லாத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு அதிசயம் இது. அதிசயம் இருக்குமே, ஆனால் என்ன பண்ணணும், இதை சொல்லியே இஸ்லாத்தை வளர்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வைத்தியம் இருக்கிறது, இதை சாப்பிட்டால் ரசூலா சொன்னாங்க நாங்கள் 100% நம்புகிறோம், இதை சாப்பிட்டா விஷமே ஒன்றும் செய்யாது அப்படின்னு பண்ணி காட்டணுமா இல்லையா? நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தி எப்போது அறிவிக்கப்பட்டதோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு மார்க் அறிஞர் கூட இதை நடைமுறைப்படுத்தி காட்டலை, நடைமுறைப்படுத்தி காட்டவும் முடியாது. இப்போ கிறிஸ்தவ விவாதத்தில் நாங்கள் கலந்து கொண்ட நேரத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அவங்களுடைய மதத்தில் ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி இருக்கு? பைபிளில் உள்ள ஒரு செய்தியை பலரும் சுட்டி காட்டிருக்கிறார்கள், நாங்களும் சுட்டி காட்டினோம். என்ன செய்தின்னு கேட்டால், யார் கடவுள் பேரை சொல்லி ஜெபிக்கிறாரோ, இந்த மதகுருமார்கள் இருக்கிறாங்கல்ல, ஜெபிக்கக்கூடியவர்கள், வேதத்தை படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு பாம்பு கொத்தினா கூட அது அவங்கள பாதிக்காது, அந்த விஷம் ஒன்றும் செய்யாது, விஷத்தை குடித்தால் கூட அவங்களுக்கு அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது, ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஆள்களுக்குள்ள ஒரு மகத்துவம் என்று அவங்களுடைய பைபிளில் இருக்குது. கடவுள் நாமத்தை சொல்லி விஷத்தை சாப்பிட்டால் கூட ஒன்றும் செய்யாது இப்படின்னு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன கேட்டோம், இந்த மாதிரி ஒன்று வந்து இருந்தால் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், விஷ பாட்டில் தர்றோம், நீ வந்து கடவுள் பேரை சொல்லி ஜெபிக்கிறீங்களே, நீ குடிச்சிட்டு உயிரோடு இருந்த காட்டு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம். ஏன்னா கடவுள் இதையெல்லாம் சொல்லித்தர மாட்டார். ஒருத்தர் மலையிலேருந்து என்ன செய்கிறார், அல்லா பேரை சொல்லி நான் குதிக்கிறேன், நீ அவுளியா பேரை சொல்லி குதி, நீ சிவன் பேரை சொல்லி குதி, நீ முருகன் பேரை சொல்லி குதி, யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம்ட்டு ஒருத்தர் சவால் கூப்பிட்றான்னு வைங்க, அது நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்தினா உயிரோடு இருப்போமா? மலையிலேருந்து அல்லா பேரை சொல்லி மலையிலேருந்து குதிச்சாலும் ஜாவோம், சிவன் பேரை சொல்லி குதிச்சாலும் ஜாவோம், எந்த அவுளியா பேரை சொல்லி குதிச்சாலும் ஜாவோம். அந்த மாதிரி தான் விஷமும், விஷத்தை நீங்கள் வந்து அஜ்வா பேரிச்சம்பளம் சாப்பிட்டு விஷம் சாப்பிட்டாலும் தற்கொலை தான், நீங்கள் சும்மா வந்து விஷத்தை குடித்தாலும் தற்கொலை தான். அப்போ கடவுள் பேரை சொல்லி ஜெபித்தீர்களானால் விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வேதத்தில் அப்படி இருக்குது நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. இப்படி நமக்கு முன்னாடி அகமதியதாத்து இதே கேள்வியை கேட்டிருக்கிறாரு, எத்தனையோ முஸ்லீம் அறிஞர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், நம்மளும் இந்த கேள்வியை கேட்டோம். இந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ஆளுக்கு நம்முடைய நூல்களையெல்லாம் படிக்கிறார்கள், படிச்சுட்டு ஹதீஸ்களையெல்லாம் படிச்சுட்டு கொண்டு வந்து நமக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க, நம்ம இங்கேருந்து விஷப்பாட்டில் அனுப்பி வைக்கிறோம், நீ ஜபிக்கிறீங்களே விஷத்தை குடித்து கிறிஸ்தவத்தை நிரூபித்து காட்டு அப்படிங்கிறோம். அவன் அங்கேருந்து அஜ்வா பேரிச்சம்பளத்தை அனுப்பிக்கிறாங்க, நீ அஜ்வா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு விஷப்பாட்டில் உனக்க தர்றோம், இந்த விஷப்பாட்டில் குடிச்சிட்டு அஜ்வா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு உயிரோடு இருந்து காட்டு இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளாக இருக்க வேண்டும் என்ன செய்கிறோம், இது நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே நபிகள் இது சொல்லலை, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்களையெல்லாம் நபிகள்லாம் சொல்ல மாட்டாங்க, உயிரோடு போராடக்கூடிய விஷயம் இருக்குல்ல, உயிரோடு விளையாடக்கூடிய விஷயம், அந்த மாதிரி விஷப்பரிச்சையெல்லாம் நபிகள் நாயகம் சொல்ல மாட்டாங்க, அதுக்காண்டி அவங்க வரலை, மார்க்கத்தை சொல்ல வந்தார்களே தவிர விஷத்தை முடிக்கிறது எந்த உணவில் இருக்கிறது எந்த நோய்க்கு என்ன என்ன மருந்து இதை சொல்லுகிற சொல்ல வரலை. அதனால் இந்த செய்தியை நாங்கள் நம்பவே இல்லையே, நம்முனாதான நீங்களை நடைமுறைப்படுத்தி சொல்லி சொல்ல முடியும், நாங்கள் இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்பவே இல்லை, நபிகள் நாயகம் இப்படி சொல்லலை நாங்கள் சொல்கிறோம் இப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம மறுக்கலை, இதுக்கு முன்னாடியே மறுத்த தகவலை அவங்ககிட்ட சொல்கிறோம். இந்த சபையில் மற்ற இந்த அஜ்வா பேரிச்சம்பளத்தை கரெக்டு தான் ஹதீஸ் தான் சொல்கிறாங்கல்ல, அவங்க இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அதை சாப்பிட்டு உயிரோடு வந்து காட்டணும்ல, அப்படி இருந்து காட்டுவாங்களா? பதில் சொல்ல முடியாது, அந்த ஹதீஸை நம்புறவங்களால செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. சரி, இது ஒரு வேளை ஆதாரப்பூர்வமானதுன்னு வச்சுக்கிறோம், இதில் உள்ள கருத்து வந்து முரண்படலை, இது வந்து பொய் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். நம்ம கேட்குறது என்னென்னு கேட்டால், ஏராளமான ஹதீஸுகள் நம்ம காட்டுறோம், ஹதீஸுகள்ங்கிற போர்வையில் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இது ஹதீஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மாதிரி குரானுக்கு முரணாக இருக்கும் பொழுது எந்த ஒரு லாஜிக்கலையும் பதில் சொல்லவும் முடியலை. இஸ்லாத்தை பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம்,
மக்கள் கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு இந்த ஹதீஸை வந்து செய்யும்போது புரிய வைக்க முடியலை. நம்ம மட்டும் இல்லை, யாராலையும் இருக்கு பதில் சொல்லவும் முடியலை. இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி, ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி, இஸ்லாத்தை முட்டாள்தனமான மார்க்கம்னு காட்டுற மாதிரி, நபிகள் நாயகத்தை வந்து ஒரு கேவலமானவங்களை காட்டுற மாதிரி சில செய்திகள் இருக்கிறது. அப்போ இதை வந்து எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு நம்ம செய்கிறோம். நிறைய ஹதீஸுகளை காட்டுறோம், ஹதீஸ் கலையிலே இதையெல்லாம் தூக்கிட சொல்லியிருக்கிறது. ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தால் கூட இந்த மாதிரி குரானுக்கு முரண்பட்டால், நபிகள் நாயகத்தினுடைய இயல்புக்கு மாற்றமாக இருந்தால் அதையெல்லாம் தூக்கி போட்டுறானே இப்படின்னு ஹதீஸ் கலையில் விதி இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த விதிகளை யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பட்டியல் போடணும். அதுக்கெல்லாம் பதிலை காணும். அப்படி ஒரு விதியை இல்லைன்னு சொல்லணும்ல, அஜுவா பேர் சம்பளத்தை விடுங்க. இது எத்தனை ஹதீசுகள் குரானுக்கு முரண்பட்டால் அதை மறுக்க வேண்டும் என்ற விதி ஹதீஸ் கலையில் இருக்கா இல்லையா? சகாபாக்கள் மறுத்துருக்காங்களா இல்லையா? எத்தனை இமாம்கள் வந்து பல ஹதீசுகளை மறுத்துருக்காங்களா இல்லையா? நிறைய மறுத்துருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் இவர்கள்ட்ட இருந்து எந்த விதமான ஆன்சரும் இல்லை. சும்மா செய்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிறார்கள், ஹதீஸை மறுக்கிறாங்க இப்படிங்கிறாங்க. இப்போ நபி அல்லாஹும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மூன்றே மூன்று பொய் தான் சொன்னாங்க இப்படின்னு செய்கிறாங்கன்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தியை ஒரு அறிஞர் பார்க்குறாரு, மூணு பொய் சொன்னாங்கன்னு வருதுல, என்ன மூணு பொய்? ஒரு மன்னர்கிட்ட போகிறாங்க, ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, அங்கே தன்னுடைய மனைவியோடு தான் போகிறாங்க. அந்த மன்னர் இந்த மனைவியை பற்றி கேட்குறாரு, இவங்க யார்? மனைவின்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சகோதரின்றாங்க. என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னு தெரியலை. மனைவின்ற ஒருவேளை காலி பண்ணிடுவான், சகோதரின்டா வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி சபல புத்தி உள்ளவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சாங்களே என்னவோ தெரியலை. இவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய சகோதரி அப்படின்றாங்க. இது அவங்க சொன்ன ஒரு பொய். அந்த மாதிரி திருவிழாக்கு மக்கள் கூப்பிட்றாங்க, இவரை என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைண்ணா வந்து உடம்பு சரியில்லை இப்படிங்கிறாங்க. அது அவங்க சொன்ன ஒரு பொய். இந்த சிலைகளையெல்லாம் உடைச்சது யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் உடைக்கல, பெரிய சிலைதான் உடைச்சிச்சு அப்படின்றாரு. இது அவர் சொன்ன பொய். இந்த மூன்று பொய்யை தவிர இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் எந்த பொய்யுமே சொன்னது கிடையாது இப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான், இதை நம்ம மறுக்கலை. ஆனால் இந்த ஹதீஸை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இப்ராஹிம் நபி பொய் சொன்னாராம். மூணு பொய் சொன்னாருன்ட்டு இப்ராஹிம் நபியை பொய்யராக்க பார்க்குறீங்களா? அறிவிப்பாளர் பொய் சொல்லிட்டாரு, இப்ராஹிம் நபி மேலே இட்டு கட்டிட்டாரு வேணால் சொல்லுங்க, தப்பு இல்லை. இப்ராஹிம் நபி பொய் சொன்னாருன்ட்டு பொய்யை போய் எப்படி நபியோட சேர்ப்பீங்க? ஒரு சகாபி சொல்லிட்டு போங்க, ஒரு தாபியை சொல்லிட்டு போங்க, ஒரு நபியோட பொய்யை சேர்க்காதீங்க அப்படின்னு செய்கிறாரு. இந்த ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் அப்படிங்கிறார். அறிவிப்பாளர் கரெக்டான ஆளுங்க தான், பதிவு செய்யப்பட்டிருக்கிற நூலும் புகாரி முஸ்லிம் மாதிரி நூல் தான். ஆனால் என்ன செய்கிறாரு, இப்ராஹிம் நபி பொய் சொன்னாங்கன்ற ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ அவங்க யார், அந்த அறிஞர் யார், இவங்க என்ன செய்வாங்க, அவரும் ஆய்வாளர், பெரிய அறிஞர், அறிவு ஜீவி. இப்போ அவர் குரானுக்கு மாற்றமாக இருக்கு, ஒரு நபியினுடைய இயல்புக்கு மாற்றமாக இருக்குன்னு ஒரு கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் ஹதீஸை மறுக்கிறாரு. அவர் ஹதீஸ் மறுப்பாளர்னு சொல்ல வேண்டியதானே, அவரை வந்து சகாபியை ஈடுபடுத்திட்டாரு, அறிவிப்பாளர்களை பொய் இருங்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ அவங்க பொண்ணு அதுக்கு பேர் என்ன, ஆய்வு. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, நபி அல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி நிறைய செய்தி இன்னொரு செய்தி சொல்கிறாருந்தான். இப்போ அல் வாயுதத்து அல் மௌவுதத்து ஃபின்னார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதாவது உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையும் உயிரோடு புதைத்தவர்களும் நரகம் செல்வார்கள் இப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. உயிரோடு புதைத்தவர்கள் வந்து பொம்பளை பிள்ளையை புதைச்சாங்கல்ல, அவங்க நரகத்து போவாங்கன்றா அது குரானில் உள்ள மாதிரி இருக்கிறது. புதைக்கப்பட்ட அந்த பெண்ணும் நரகம் செல்வாள் இப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அகமதுல ஆதாரப்பூர்வமான செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இதை வந்து நம்ப முடியுமா, ரசூல் அப்படி சொல்லியிருப்பாங்களா? குரானில் அல்லாஹ் சொல்கிறான், குன்றவங்க தான் பாவிண்டு, இந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணிச்சு, எதுக்காக கொலை பண்ணிங்கன்னு அல்லாஹ் செய்கிறான், குரானில் சொல்லி காட்டுறான். இவங்க ஹதீஸுங்கிற பேரில் எப்படி எழுதி வச்சுருக்குறாங்கன்னா, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண் குழந்தை நரகத்தை செல்வாள் இப்படின்னு இருக்குத, இதை ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில் படுத்திருந்தார்கள் என்று அந்த பெண்ணு ரசூலுக்கு தலைவாரி விட்டாங்க, பெண் பார்த்து விட்டாங்க அப்படிலாம் ஹதீஸுங்கிற பேரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் தப்பானாலா? அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கிரேடுக்கு இது சரியில்லையே. அண்ணு ஒரு பெண்மணி ரசூலாட்ட வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒருத்தரை வளர்க்குறோம், சாலிம்ங்கிற ஒருத்தரை வளர்க்குறோம், அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, அவர் இளமையாக ஆகிட்டார், இப்போ இளமையாக ஆகிட்டாரு, தாடி வச்சிருக்கிறார், பெரிய ஆள் ஆகிட்டாரு, இந்த நிலைமையில் என் வீட்டுக்கு வர்றார், என்னால் வளர்க்கப்பட்டவர் தான், ஆனால் பெரிய மனுஷன் ஆகிட்டாரே, என்னுடைய கணவர் இதை வெறுக்கிறாரு இப்படின்னு ரசூலாட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூலா சொன்னாங்களாம், அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், அவரை மகனாக்கிறேன். மகனாக்குறது எப்படி மகனாக்குறது?
அவருக்கு நீ பால் கொடுத்துட்டீங்கடா அவர் உனக்கு மகன் ஆயிடுவாரு இப்படின்னு ரசூலை சொன்னாங்களாம். அதாவது ஒரு மார்க்கத்தில் ஹரம் என்று சொல்லப்பட்ட விஷயத்தை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க கூடாதுன்னு இருக்கா இல்லையா? ஒரு வளர்க்கப்பட்டவராக இருந்தானே அவரோட ஒரு பெண்ணு தனிச்சிருக்க கூடாது, இது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ரசூலா என்ன பண்ணுறாங்களா, இந்த மாதிரி தனிச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்களாம். நீ பால் கொடுத்துட்டீன்னு சொன்னால் அவர் உனக்கு மகன் ஆயிடுவாரு, அதனால் நீங்கள் தனியாக இருந்துக்கிறலாம், அது பிரச்சனை இல்லை இப்படின்னு ரசூலை சொல்லிக் கொடுப்பாங்களா? ஒரு ஹராமை வந்து மீறுவதற்கு, ஒரு ஹராமை துணிஞ்சு செய்வதற்கு ரசூலை ஐடியா சொல்லிக் கொடுப்பாங்களா? கேட்டானு செய்கிறாங்க, சாலிமுக்கு மட்டும் உள்ளது, ஒரு ஆளுக்கு மட்டும் ரசூலை விபச்சாரம் பண்ண சொல்லிக் கொடுத்தாங்களா? ஒருத்தர் பெத்த தாய், அந்த தாய்கிட்ட ஒரு ஆள் எப்போ பால் குடிப்பார், 2 வயசில் பால் குடித்தா தான் மகன் சொல்ல முடியும், 5 வயசில் பால் கொடுப்பாங்களா யாரு, 10 வயசில் பால் குடிப்பான ஒருத்தன். அப்போ சாலிம் என்பவரை வந்து அந்த பெண்ணுக்கு மகன் ஆக்கிறக்காவின் ரசூல் என்ன பண்ணாங்கன்னா, அவர் தாடி வைத்திருக்கிற நிலமையில் இளைஞராக இருக்கிற நிலமையில் அந்த மாதிரி பால் கொடுத்தாலும் தாய் மகனுங்கிற உறவு ஏற்படும்னா இது விபச்சாரத்தை பரவலாக்காதா? இன்னைக்கு வந்து செய்கிற ஒரு ஆள் இதே மாதிரி ஃபத்வாவை கொடுத்துருக்குறாரு, இந்த மாதிரி என்ன ஆகியது, விரும்பியவர் விரும்பின பெண்ணிட்ட செய்வார், விபச்சாரம் பண்ணிவிட்டு எனக்கு அவங்க தாய் மாதிரி இப்படிம்பார். அப்போ இது ரசூலை சொல்லிக் கொடுப்பாங்களா? இன்னல்லாகலா எவ்வளோ பில் ஃபக்ஷா, அல்லாஹ் வந்து அருவறுக்கத்தக்கதை ஏவ மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எப்படி ரசூல்லா வந்து அருவறுக்கத்தக்க ஒரு காரியத்தை ஏவுனாங்கன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த மாதிரி ரசூல்லாவை டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பல மேடைகள் அணிஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல, அதுக்கெல்லாம் பதிலை காணாம் நம்ம கேட்ட எத்தனை கேள்விகள் பதில் சொல்லாமல் அஜுவா பேர் சம்பளத்துக்கு செய்வாங்க பதில் சொல்கிறாங்க, ஏதாவது 1-2 செய்திக்கு பதில் சொல்கிறாங்க. அடிப்படை என்ன, ஹதீசு கலையில் இப்படி விதி இருக்கா இல்லையா? சகாபாக்கள் ஹதீஸ்களை மறுத்துக்கிறாங்களா இல்லையா? எத்தனை இமாம்கள் ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளாக இருக்கு, ஆனால் என்ன செய்வாங்கன்னா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அறிவிப்பாளர்லாம் கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்னு எத்தனை ஹதீஸ்களை மறுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களாம் யார், ஹதீஸ் மறுப்பாளர்களா? அதனால் அஜுவா பேர் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் குரானுக்கு நேர் முரணாகவே இருக்கிறது. அல்லாஹ் வந்து உண்மையைத்தான் பேசுவான், அவனை மாதிரி உண்மை பேசக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் பொய் சொல்லிவிட்டதாக நடைமுறைப்படுத்தவே முடியாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டதாக அந்த ஹதீஸ் சொல்லுது. அந்த ஹதீஸுக்கும் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது.